பாப்பா இந்த டைஸை வச்சுக்கோ, இதை வச்சு நீ கீழே உருட்டணும், நான் பார்க்கவே மாட்டேன், திருப்பிப்பேன், ஆனால் நீ என்ன நம்பர் போட்டான்னு கரெக்டாக சொல்வேன், பார்க்குறியா? இந்த போடு. நம்பர் ஒன் ரைட்டா? ம், அடுத்து போடு, அடுத்து அடுத்து உருட்டு. நம்பர் ஃபைவ் ரைட்டா? மறுபடியும் உருட்டு உருட்டு. நம்பர் டூ ரைட்டா? எப்படி பார்க்கமே கரெக்டாக நம்பர்லாம் சொல்கிறேன் பார்த்துல, பேராசைக்காலஜியில் பெரிய பெரிய ஆராய்ச்சிலாம் பண்ணி கஷ்டப்பட்டு இந்த பவர் எனக்கு வந்திருக்கு பாப்பா. ஆமாம், பேராசைக்காலஜி. அப்பா போன வருஷம் நம்ம இடத்துக்கு காரில் போனமே ஞாபகம் இருக்கா? ஆமாம். கோவில்கிட்ட கூட்டமாக இருந்துச்சு. ஆமாம் ஆமாம், அதுக்கு என்ன கூட நீங்கள் உள்ளே கூப்பிட்டு போனீங்களே. ஆமாம் ஆமாம் ஆமாம், ஞாபகம் இருக்கு. மாமா மடியில் கூட உட்கார வச்சிங்களே. ஆமாம் ஆமாம் ஆமாம், மடியில் உட்கார வச்சோம். அப்பவே காரை குத்திட்டீங்க, மறந்துட்டீங்களா? சரி பாப்பா சரி பாப்பா, ரொம்ப ஓவராக கலாய்க்காத, அது வந்து ஒரு சின்ன மேஜிக் ட்ரிக் தான். போப்பா, நான் மிஸ்டர்.கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். பாப்பா போடா, போப்பா பாப்பா பாப்பா, நான் அது எப்படின்னு சொல்லிடுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு ப்ளீஸ். முதல்ல ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ வந்து ஜீ தமிழ் தொலைக்காட்சியோ இல்லை தமிழா தமிழா நிகழ்ச்சியோ இல்லை அதில் கலந்துக்கிட்ட நபர்கள் யார் மீதோ தனிப்பட்ட தாக்குதலோ இல்லை வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியோ இல்லை ஏதாவது வந்து அவங்கள பற்றி ஒரு நெகட்டிவாக இம்பேக்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எனக்கு ஒரு அனுபவம் நேர்ந்தது, அதை நான் வந்து இங்கே ஷேர் பண்ணுறேன். அங்கே நான் சில விஷயங்களை கற்றுக்கிட்டேன், நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நடந்தது, சில தில்லுமுள்ளுகள் நடந்தது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை தவிர மற்றபடி யாரையும் குற்றம் குறை சொல்வதற்காக இல்லை. முதல் விஷயம், ஜி டிவியில் இந்த தமிழா தமிழா அப்படிங்கிற ஒரு டிபேட் ஷோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி நீயா நானா விஜய் டிவியில் இருக்கோ அந்த மாதிரி ஒரு ஷோ. 2017 ஒரு 3-4 வருஷம் முன்னாடி நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். பேய் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க, இல்லைன்ற சைடில் நான் உட்காந்துருந்தேன். அப்போவே எனக்கு சில அனுபவங்களால் ரியாலிட்டியில் வந்து, அதாவது இப்போ நம்ம ஒரு மணி நேரம் அந்த டிவியில் அந்த ஷோவை பார்க்குறோம், பட் அங்கே நடக்கிறது வந்து 4-5 மணி நேரம் ஷூட் நடக்குது. ஸோ அதை தான் ஷார்ட்டாக ஒரு மணி நேரத்தில் கொடுக்குறாங்கன்னும் பொழுது நிறைய விஷயங்கள் ஆப்வியஸாக எடிட்டில் போக வாய்ப்பு இருக்குது, வேறு வழி கிடையாது. எல்லோரும் அந்த பக்கம் வந்து ஒரு 15 பேர் இருந்தாலும் ஒரு 15 30 பேருக்கு ஹாலுக்கு 2 நிமிஷம் கொடுத்தா கூட ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அந்த மாதிரி நிறைய எடுக்கிற ஃபுட்டேஜ் அவங்களால போட முடியாது, எடிட்டில் போயிடுங்கிறது ரியாலிட்டி தெரிஞ்சுக்கிட்டேன். அதை தாண்டி நமக்கு பெரிய பிரச்சனை டிபேட் ஷோவில் என்னன்னா, அந்த மைக் நம்ம கைக்கு வரவே வராது, அவ்வளோ சீக்கிரம் அந்த மைக் வரவே வராது. ஸோ அதனாலவே அடுத்த தடவை பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்தேன். மறுபடியும் நண்பர்களுடைய அறிவுறுத்தல் திரும்ப அங்கிருந்து அழைப்புன்றதால வேறு வழியெல்லாம் சரி ஓகே போவோம் அப்படின்ட்டு இந்த தடவை கலந்துக்கிட்டேன் போன வாரம். அது இந்த ஞாயிற்றுக்கிழமை February 28 வந்து ரிலீஸ் ஆச்சு அந்த ஷோ. அதை தாண்டி அங்கே நடந்தது என்னென்னா, நிறைய பேர் அந்த ஷோ பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க. அமானிஷம்னு சொல்லிட்டு அவர் ஒரு டைஸ் வச்சு ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணார். அவர் அதாவது நான் கையில் டைஸில் உருட்டுறது என்ன நம்பர் அப்படின்னு எதிர்த்தரப்பில் இருக்கிறவர் சரியாக சொன்னார். ஸோ இது எப்படி நடந்தது அப்படின்னு ஒன்று. அப்புறம் சாமி ஆடுறது, இந்த பேய் ஆடுறது, இந்த மாதிரி சாமி ஆடு அந்தாண்ட சைடில் வந்து உடுக்கடிச்சு சாமி ஆடினாங்க. அப்போ அமானுஷங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிற இந்த சைட்லேருந்தே ஒருத்தவங்க ஒரு பெண்மணி போயிட்டு அதுக்கு ஆடினாங்க. அது மாதிரி ஒன்று நடந்தது. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, 2017 போகும்போது அப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்தது, இதே மாதிரி அமானுஷம் சொல்லி ஒருத்தர் செஞ்சு காமிச்சார். அது என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இது. இது எதுக்காக அவங்க பண்ணுறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லணும் அப்படிங்கிறது தான். சரி, ஃபஸ்ட்டு வந்து பழைய எபிசோட், ஒரு 3-4 வருஷம் முன்னாடி நடந்த எபிசோடில் என்ன நடந்ததுன்னு சொன்னால் தான் உங்களுக்கு இந்த எபிசோடில் என்ன நடந்ததுன்னு புரியும். ஏன்னா இந்த எபிசோடில் நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோடனே அரங்கமே சிரிச்சிது, கருவழிப்பின் உட்பட சிரிச்சிட்டு இருந்தாரு. அவர் வந்து எனக்கு தெரியும் எப்படின்னா, போன தமிழா தமிழால் அவர் கலந்துக்கும் போதே அவர் எனக்கு தெரிஞ்ச முகம் தான். ஏன்னா அவர் வந்து ஒரு டேலண்டடான பர்சன், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து அவர் ரொம்ப ரொம்ப டேலண்டடான ஒரு மெஜிஷியன். அவர் ஆக்சுவலாக நல்ல வந்து ஒரு கெமிஸ்ட், கெமிஸ்டில் நிறைய ரசாயன வித்தைகள்லாம் தெரிந்த ஒரு டேலண்டடான பர்சன் அவர். ஸோ அவர் வந்து வேந்தர் டிவிலாம் அவரோட இன்டர்வியூலாம் நான் பார்த்துருக்கேன். அமானுஷமாக கிளாஸை உடைப்பார், இப்படி வளைப்பார், புத்தகத்தை எரிப்பார், நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவார். ஸோ அவர் வந்து பழைய அந்த 3-4 வருஷம் முன்னாடி தமிழ தமிழால் எதிர்த்தாப்பில் உட்காந்துருக்கும் போது நான் அவரை பார்த்துட்டு இருந்தேன். அதே மாதிரி ஒரு 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 சூழ்நிலை வந்தது, அவர் வந்து ஒரு விஷயத்தை அங்கே செஞ்சு காமிச்சார். அவர் என்ன சொன்னார்னா, பேய் பிசாஸ்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியாது, பட் சில அமானுஷங்கள் இருக்குது நான் நிரூபித்து காட்டுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், ரெண்டு பேரை எதிரெதிர நிற்க வச்சு ஒரு விஷயத்தை நிகழ்த்தி காட்டினார். ஸோ அப்போ அது அவங்க செய்யும்போது டக்கு நமக்கு அது அது என்னன்னு யோசிக்கிற கேப்லேயே அது டைமிங் ஓடுறதால அதை பற்றி புரியல, நான் ஏதோ ஒரு விளக்கம் அப்போ சொன்னேன். ஆனால் பிறகுதான் அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது.
ஏன்னா எனக்கு வந்து மேஜிக் சைடில் வந்து மெஜிஷியன்ஸ் குரூப்பில் எனக்கு நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க இது வந்து ஒரு சின்ன மேஜிக் ட்ரிக் தான் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல அவர் என்ன செஞ்சார் அப்படின்றத சொல்கிறேன். ஒரு நபர் இந்தாண்ட நிற்கிறார், ஒரு நபர் இந்தாண்ட நிற்கிறாரு. முதல்ல ரெண்டு பேரையுமே கண்ண முடிக்க சொல்கிறார். கண்ண முடிக்கிட்டு ஒருத்தர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறாரு, வெறும் கையால் வந்து அவரை தொடாமையே அவங்க முகங்கிட்டையும் கைகிட்டையும் இந்த மாதிரி பண்ணுறாரு அவர் தொடாமையே. அந்தாண்ட போய் அந்த நபர்கிட்ட போய் என்ன பண்ணுறாரு, ஒரு சின்ன பேப்பர் எடுத்து அவங்க மூக்குலையும் அவங்க கையிலையும் இப்படி தொடுறார். இப்போ ரெண்டு பேரையும் கண்ணை திறந்துட்டு இவருக்கு நான் வந்து பேப்பரால் கண்ணிலையும் கையிலையும் இப்படி மூக்குலையும் இப்படி தொட்டேன், அது அவர் உணர்ந்திருப்பார்னு சொல்கிறார். அவர் கண்ணை திறந்து பார்த்துட்டு ஆமாம் நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லுவார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட் டைம் தொடவே மாட்டார், தொடாமல் தான் இந்த பர்சன் அப்படி பண்ணுவார். ஆனால் அங்கே போய் இந்த நபர் வந்து பேப்பரால் தொடுவார், ஆனால் அந்த நபர் உணர்வார். இதுதான் வந்து அவர் பண்ண கான்செப்ட். ஸோ இது அந்த டைமில் ரியலாக நமக்கு ஒன்றும் புரியல. யோசிச்சுட்டே இருக்கும்போது அது வந்து பெரிய அமானுஷ சக்தியெலாம் இல்லை, அது ஒரு சின்ன ட்ரிக்குன்னு தான் தெரியுது அந்த இடத்துல. அது ஒரு சின்ன ட்ரிக்குன்னு தான் சொல்கிறேன், பட் ஆனால் அது என்ன நமக்கு, நம்ம என்ன மெஜிஷியனா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அப்புறம் வந்த உடனே புரிஞ்சிருச்சு. மேஜிக் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க என்னென்னா, அது வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரிங்கு மாதிரி, அதாவது தலைமுடி இருக்கு இல்லையா, தலைமுடியால் ஒரு பேண்டு மாதிரி, கண்ணுக்கே தெரியாத பேண்டை வந்து கையில் எப்பயுமே மாட்டியிருப்பாங்க. ஸோ அங்கே போய் அவர்கிட்ட பண்ணும்போது என்ன பண்ணிடுறாங்க, அப்படி டக்குன்னு கையை விட்டு அந்த ரெண்டு கைக்கு நடுவில் அந்த முடி இருக்குது. அப்போ ரெண்டு கைக்கு நடுவில் ஒரு முடி இருக்குது, அவர் போய் என்ன பண்ணுறாரு, அவங்க முகத்துக்கு அப்படி பண்ணுறாரு. அப்போ போய் அவங்க மூக்கில் படுது அது. அப்புறம் அவங்க கையில் போய் இப்படி பண்ணுறாரு, அவங்க கையில் படுது. நமக்கு பார்க்கும்போது வெறும் கையால் அவர் தொடாத மாதிரி இருக்குது, ஆனால் ரெண்டு கைக்கு நடுவில் முடிய அளவுக்கு ஒரு பேண்ட் இருக்கிறதால வந்து அது மூக்கிலையும் கையிலையும் படுது. அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் கண்ணை முடிக்க சொல்கிறாரு. எந்த டைம் மேட்ச் ஆகக்கூடாது அது தெரியக்கூடாதுங்கிறதால தான் அங்கே பண்ணிடுறாரு. பண்ணிவிட்டு அப்படியே இந்த பர்சன்ட்டை போயிட்டு சும்மா பேப்பரால் மூக்கிலையும் கையிலையும் இப்படி பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது இப்போ ரெண்டு பேரும் கணக்கு திறந்து சொல்லு, அவரை நான் தொடவே இல்லை இல்லையா, இப்போ அவர் உணர்ந்திருப்பார் கேளுங்கன்னா, அவர் ஆமாம் எனக்கு மூக்கில் கையில் பட்டுதுன்னு அந்த முடியால் தொட்டதை வந்து அவர் சொல்லுவார். அந்தாண்ட இவர் இது பார்க்க எப்படி இருக்குன்னா, ஓ ஒரே டைமில் இங்கே மூக்கிலையும் கையிலும் தொடர அதே டைமில் அவருக்கு அங்கே உணர்ந்திருக்காரு நாம் நினச்சிப்போம். ஸோ இதுதான் விஷயம், இது அன்றைக்கி நடந்தது. இதை நான் அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன். சரி இவர் ஏன் இந்த ஒரு சின்ன மேஜிக்கு செஞ்சுட்டு இதை போய் அமானுஷியம் இருக்குன்னு நான் நிரூபிக்கிறேன்னு ஒருத்தர் சொல்கிறார் பே இருக்குன்ற சைடில், யோசிச்சுக்கோங்க. அப்போவே வந்து எனக்கு ஒரு சில இதெல்லாம் தோணுது, ஏன் இவர் பண்ணுறாருன்னு அவரை பற்றி நம்ம இன்னும் தேடுறோம், படிக்கிறோம், பார்க்குறோம், அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி மூணு வருஷம் கழித்து இதே தமிழா தமிழால் வரும். ஸோ அதே மாதிரி வழக்க மாதிரி ப்ரோக்ராம் ஆரம்பிக்குது. கருவழினி எப்போ திரும்ப சொல்கிறார், நீங்கள் வழக்கமாக ஒரு ஐட்டத்தோடு வருவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறாரு. அவர் என்னென்னமோ மாயா மானுஷ் பேராசைக்காலஜெல்லாம் சொல்கிறார். கருவை நிறுத்துங்க நிறுத்துங்க, அதெல்லாம் இல்லை, நீங்கள் ஏதோ ஒரு ஐட்டம் வச்சிருக்கீங்க செஞ்சு காட்ட போகிறீங்க அதானே அப்படின்னு கேட்டோடனே அரங்கமே சிரிக்குது. எழுந்து நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ப்ரோமோலெல்லாம் பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்பீங்க, ஜி டிவியில் வந்திருக்கும். ஸோ அந்த நிகழ்ச்சி தான் பண்ணி காட்டுறார். இந்த தடவை அவர் என்ன பண்ணுறாரு, நல்லாவே தெரிஞ்சிருச்சு, இந்த தடவை பியூராகவே தெரிஞ்சிருச்சு, இது ஒரு மேஜிக் ட்ரிக் தான், நம்மளோட சேலஞ்சு வந்து அது என்ன மேஜிக் ட்ரிக்குன்னு ஸ்பாட்டில் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதான் சேலஞ்சு தவிர அது அமானுஷம் இல்லைங்கிறது தெரிஞ்சிருச்சு. எப்படின்னா அவர் ஃபஸ்ட்டு வந்த உடனே வந்து பாருங்க நான் பேய் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன்னு ஒரு வீடியோ காமிச்சார் மொபைல் ஃபோனில், அவங்க தரப்பு உட்பட எல்லாருமே சிரிச்சிட்டாங்க. அது வந்து நம்புகிற மாதிரி இல்லை, அது வந்து ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், மொபைலில் இருக்க சாதாரண ஒரு ஆப்லேயோ பண்ணுற ஒரு சாதாரண ஒரு கிராஃபிக்ஸுங்கிறது நல்லாவே தெரிஞ்சுது. பட் அதையும் நம்பி ஏமாறுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதனால் அதை பண்ணி முடிச்சுட்டு இப்போ பாருங்க ஓஜா போர்டில் அவனை பண்ணுறேன்னு ஒரு அட்டை எடுத்து வந்து காட்டினார். அது ஆக்சுவலாக ஓஜா போர்டே கிடையாது. இப்போ என்ன பண்ணுறாரு, என் கையில் வந்து டைஸ் கொடுத்துட்டார், இந்த மாதிரி ஒரு டைஸ் கொடுத்துட்டார், நீங்கள் மூடிக்கோங்க, நான் வந்து உருட்டுறேன், நீங்கள் அதை ஒரு ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க, மேல் பகுதியில் என்ன நம்பர் விழுதுன்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறார். சரின்னு சொல்லிவிட்டு நானும் எடுத்து கையில் உருட்ட ஆரம்பித்தேன். அவருக்கு காட்டக்கூடாது, அவருக்கு காட்டில் நான் அதே மாதிரி கையில் வந்து மேற்பகுதியில் என்ன நம்பர் விழுந்திருக்குன்னு அவர் எட்ட இருந்து கண்ணை மூடிட்டு வந்து அவர் கவனிக்கிற கவனித்து சொல்கிறார், இந்த நம்பர் இருக்குதுன்னு சொல்கிறார். நம்பர் ஒன்னோ டூவோ என்ன விழுந்ததோ அவர் கரெக்டாக சொல்கிறார். நான் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருந்திருக்கலாம், கை மூடி தானே இருக்குது, இப்போ மேலே வந்து இப்போ ஆறு விழுந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் அடுக்கும்போது லைட்டாக இது அப்படி லைட்டாக ஒரு உருட்டு பெருசாலாம் இல்லை, அப்படி காட்டும் போது அப்படி உருட்டி இப்படி பாருங்கள் அஞ்சு தான் இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை நான் நினச்சா அப்படி உருட்டிட்டு பாருங்க ரெண்டு தான் இருக்குன்னு தப்பாக காமிச்சிருக்கலாம், ஆப்வியஸாக காமிச்சிருக்கலாம். எல்லாரும் மறுபடியும் நான் நினச்சா எல்லாருமே சொன்னாங்க அந்த மாதிரி கூட பண்ணுன்னு சொன்னால், பட் நான் அதை பண்ண விரும்பல, ஏன்னா கையில் என்ன நம்பர் இருந்திருக்கோ அவர் கண்டுபிடிச்சிருக்காரு, அது உண்மை. அவர் எப்படி கண்டுபிடிச்சாரும் நம்ம கண்டுபிடிக்கணும் அதான் இல்லையா. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி தப்பாலாம் பண்ணல, அவர் ரெண்டு தடவை கண்டுபிடிச்சார், கரெக்டாக தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் எல்லோரும் கிளாப் பண்ணாங்க, ஓகே பார்த்தீங்களா மனுஷன் இருக்குன்னார். உடனே வந்து கருப்படை பண்ணி என்னை பார்த்தாரு, நான் சொன்னேன் இது நான் ரெண்டு டெஸ்ட்டு பண்ண விரும்புகிறேன், ஒன்று இந்த டைஸ் இல்லாமல் நான் வேறு டைஸில் பண்ண ஒன்று விரும்புகிறேன், ரெண்டாவது டிஸ்டன்ஸ் இதுன்னு சொல்லி ரெண்டு பேசும்போது அவர் என்ன பண்ணார், முதல்ல டைஸுக்கு வந்து இல்லை நான் இதில் தான் வந்து நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன், நான் வந்து இதில் தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போயே தெரிஞ்சு போச்சு என்னென்னு, ஏன்னா அந்த அரங்கத்துக்கு யாராவது இந்த மாதிரி ஒரு டைஸோடு வருவாங்களா, கண்டிப்பாக ஆல்டர்னேட் கிடையாதுங்கிறது அவர் தெரிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து டிஸ்டன்ஸ், கொஞ்சம் டிஸ்டன்ஸு எட்ட போய் பண்ணணுன்னே அவர் இல்லை இல்லைன்னு கதற ஆரம்பித்தார், புரிஞ்சு போச்சு. ஸோ அது வந்து டிஸ்டன்ஸ் சம்மந்தமாக ஏதோ ஒரு சிக்னல் வேவ் வரதை வச்சு தான் அவர் கண்டுபிடிக்கிறாருங்கிறது தெரிஞ்சு போச்சு. எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடுச்சு, அவர் உடம்புல ஏதோ ரிசீவர் இருக்குது, என் கையில் தனியாக ஒரு டிவைஸ் இருக்குது, அவர் கையில் ஒரு ரிசீவர் இருக்குது, அதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாரு எனக்கு புரிஞ்சு போச்சு. அதனால் நான் அவர் ரிசீவர் எனக்கு அவருடைய ட்ரெஸ்ஸில் பாக்கெட்லேயோ கையோட ஃப்ளிப்லேயோ இல்லை கீழ் பாக்கெட்லேயோ எங்கேயோ வச்சிருக்காரு, நான் செக் பண்ணணும்னு தோணுது. பட் நாகரிகம் கருதி அந்த மாதிரி கும்பலாக வரப்போய் அப்படி சோதனை போடுறது வந்து ஒரு சரியாக இருக்காது அப்படிங்கிற காரணத்துக்காக நான் அதை வந்து பண்ணலை.
பண்ணவும் விரும்பலை. அவர் அவரே சொல்லிடுவார், இல்லை இது தெரிஞ்சு போச்சு பார்த்தாலே மக்களுக்கு தூரத்தில் வச்சா வராதுங்கிறார் கிட்ட வந்தால். இது வந்து ஒரு இதில் தான், இது ஒரு சின்ன மேஜிக் ட்ரிக் தான், இது வந்து ஒரு சின்ன மேஜிக் டிவைஸ், ஒரு ட்ரிக் தான் சொல்லி நான் அங்கேயே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் அது வந்து புரிஞ்சிருச்சு எல்லாருக்கும், அவங்க அவங்க உட்பட புரிஞ்சிச்சு. கருப்பண்ணை பண்ண வேணாம், இதுக்கப்புறம் வந்து உங்களோட பொழப்பு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி அவர் உட்கார வச்சுட்டார். அவர் போய் உட்கார்றாரு, நான் இடத்துல போய் உட்கார்றேன். உட்காந்த உடனே வந்து நான் என் ஃபோனில் எடுத்துகிட்டு டைஸ் ப்ரிடிக்ஷன் ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டாலே அமேசானில் வந்து இந்த ப்ராடக்ட் கிடைக்க ஆரம்பிக்குது. அமேசானில் பார்த்தீங்கன்னா 299 ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட் வந்து விற்குது. என்னென்னு பார்த்தா அந்த டைஸை வந்து உருட்டி நீங்கள் எது மேலே நிற்குதோ அந்த நம்பர் வந்து உங்களுக்கு வைப்ரேட்டரில் கொடுக்கும். அதுக்கான ரிசீவரை நீங்கள் வந்து பாக்கெட்லையோ இல்லை கைமடிப்புலையோ இங்கேயோ ஒழிச்சு வச்சுக்கலாம். என்ன நம்பர் மேலே நிற்குதோ அது வந்து அத்தனை நம்பரே வைப்ரேட் ஆகும். ஒன்றுனா ஒரு தடவை வைப்ரேட் ஆகும், ரெண்டுனா ரெண்டு தடவை வைப்ரேட் ஆகும், மூணுனா மூணு தடவை வைப்ரேட் ஆகும். அந்த மாதிரி வைப்ரேட் ஆகிற மாதிரி ஒரு மெக்கானிசம். அதனால தான் நான் உருட்டு உருட்டு அவர் வெயிட் பண்ணி அந்த வைப்ரேட்டர் ரிசீவ் பண்ணிவிட்டு அவர் சொல்கிறார். இவ்வளோ தான் விஷயம். அந்த அது கிளியராக அந்த ப்ராடக்ட்லேயே கீழே போட்டிருக்காங்க, இது லிமிட்டட் டிஸ்டன்ஸ் தான், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமானால் வந்து இது ஒர்க் ஆகாது, சார்ஜ் போட்டால் 2 ஹவர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கைடன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை நான் வந்து கருப்பழனியை பற்றி காட்டுறேன், டேரக்டர்ட்டையும் காமிச்சு சொல்கிறேன். அவங்க நேரம் காரணமாக இதை நான் அங்கே சொல்ல முடியல, அது டெலிகாஸ்ட் ஆகலை. ஸோ இது இன்னுமே நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்க, அது எப்படி ஒரு கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிருப்பா எப்படி பண்ணார் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இதுதான் காரணம், அந்த மாதிரி ஒன்று இருக்குது. நான் அதோட லிங்க் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து நம்பர் 1. நம்பர் 2 என்னென்னா, இந்த சாமியாண்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அவங்க வந்து பம்பை உடுக்கலாம் வச்சு அடித்து பூஜை பண்ணும்போது இந்த சைடில் உட்காந்துருக்கிற எங்க ஆட்களே வந்து அதில் ஒரு பெண்மணி போய் இறங்கி பேய் பிடிச்ச மாதிரி, சாமி பிடிச்ச மாதிரி, சாமியாக பேயான்னு தெரியல அது மாதிரி பிடிச்ச மாதிரி அவங்க ஆடுறாங்க. ரமேஷ் தனக்குள்ளே வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க ஆட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருமே பார்க்குறாங்க. அது ஆனால் டிவியில் பார்க்குறவங்களுக்கு ஆவியஸாக செட்டப் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் அது என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் இங்கே நான் சொல்ல வேண்டியது இருக்குது. இதுக்கு பின்னாடி இதை வைத்து என்னென்ன நடக்கிறதுன்னு ஒரு சின்ன லிஸ்ட்டு சொல்கிறேன், இதை பற்றி நான் டீட்டெயிலாக பின்னாடி வீடியோவில் சொல்கிறேன். சின்ன விஷயம் என்னென்னா பாருங்கள், எனக்கு தெரியுது எனக்கு உடனே இந்த மாதிரி மேஜிக் நண்பர்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் வச்சு என்னென்ன ஏமாத்துறாங்கன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு சொன்னாங்க. பாதிக்கப்பட்டவங்களும் எனக்கு நிறைய ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறாங்க, என்னென்னா ஏமாந்தாங்க, எத்தனை 1000 ரூபா எத்தனை 1,00,000 ரூபா ஏமாந்தாங்கன்னு சொல்கிறாங்க. நம்பர் 1, ஒரு தகுடு, எந்திர தகுடு, அதை வச்சுருக்கிறாங்க வீட்டு வாசப்பில் புதைச்ச மாதிரி ஏதோ சம்திங் சொல்கிறாங்க. அந்த தகுடு பார்த்திங்கன்னா அது வந்து தண்ணியில் போட்டால் அதை எடுத்துகிட்டு வராங்க, எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு தோஷம் இருக்குது, ஒரு சாமியார் மாதிரினு வச்சுக்கோங்களேன், இல்லை ஏதோ ஒன்று உங்களுக்கான தோஷம் இல்லாட்டி கண் திருஷ்டி இதெல்லாம் கரைக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்றது. அவங்க வந்த உடனே உங்கள் பேரை சொல்லுங்கள், அது பண்ணுங்கள், எதுவும் சொல்லுங்கன்னா தட்டில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அந்த தகடு இருக்கு இல்லையா, அந்த தகடு அப்படியே தண்ணியில் போடுவாங்க, அப்படியே கரைஞ்சிடும், டிசால்வ் ஆகிடும், அந்த தகடு இருக்காது, அப்படியே தண்ணி கிளியராக இருக்கும். என்னென்னு பார்த்தா அந்த தகடுங்கிறது ஒரு கெமிக்கல் காம்பவுண்டால் அது ஈஸியாக தண்ணியில் போட்டால் அது கரைஞ்சிற மாதிரியான ஒரு மெட்டீரியல். பாருங்கள், உங்கள் தோஷம்லாம் கரைஞ்சிருச்சுன்னு சொல்லி சில 1,000 ரூபாய் இல்லை சில 1,00,000 ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க. அடுத்து பாருங்கள், ஒரு எலுமிச்சைப்பழத்தில் இது பழைய ட்ரிக்கு, எலுமிச்சைப்பழத்தை எடுத்து கட் பண்ணி இப்படி கை வச்சு இப்படி பண்ணால் கையில் இருக்கிற கெமிக்கல் மூலமாக அது உள்ளே இருக்கிற அந்த ஆசிடில் அந்த எலுமிச்சைப்பழத்தில் இருக்கிற திரவத்தோடு சேர்ந்து செவப்பு கலரில் ரத்தம் மாதிரி ஆகிடும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்ட்ட வரும்போது உங்களுக்கு அந்த தோஷம் இருக்குது இந்த தோஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டு லெமனை கட் பண்ணால் அவங்க கையில் கட் பண்ணால் சாதாரணமாக இருக்கும், இப்போ 100 லெமன் கொடுங்கன்னு சொல்லி இவங்க கட் பண்ணும்போது ரத்தமாக இருந்து உங்களுக்கு தோஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டு 1,000 ரூபாய் அவங்ககிட்டருந்து வாங்கியிருக்கிறாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. இன்னும் சில இடத்துல போயிட்டு ஆவிக்களோட பேசுகிறேன் ஆத்மாக்களோட பேசுகிறேன்னு என்ன பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் அந்த ரூம் போயிடுங்க, அங்கே உட்காந்து எழுதுங்க, உங்கள் அப்பாவுடைய பேரை எழுதுங்கன்னு சொல்லிட்டு எழுத சொல்கிறது. அவர் பார்க்க மாட்டார், திரும்பி தான் இருப்பார். அங்கே போயிட்டு அவங்க எழுதுவாங்க, ஒரு பேரில் எழுதிட்டு வந்த உடனே இவர் என்ன பண்ணுவார், ஒரு புத்தகத்தை வச்சு படிச்சுட்டே இருப்பார். படிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பக்கம் எரிய ஆரம்பிச்சிடும், பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிடும். அவங்க வந்தவங்களாம் பார்ப்பாங்க, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அணைச்சிட்டு உங்கள் அப்பாவோட இனிஷியல் இதுதானே எடுத்துக்காட்டுவார், கரெக்டாக இருக்கும் அதில், ஆமாம் இதான் எங்கள் அப்போட இனிஷியல் அவர் வந்திருக்காரு அவர் தான் சொல்லிட்டு அதுக்கு ஒரு இது பண்ணி அவருக்கு பரிகாரம் வைத்தியம் இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு காசு வாங்குறது. என்னென்னு பார்த்தா அவங்க போய் அந்தாண்டு எழுத சொன்ன அந்த போர்டில் இருக்கிற மார்க்கர் எழுதும்போது இவங்களோட மொபைல் ஆப்பில் அது என்ன லெட்டர் என்னன்றது வந்துடும். ஸோ அதை இவங்க பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு பேஜுக்கு ஒரு லெட்டர் வச்சிருப்பாங்க, இவங்க கையில் இருக்க கெமிக்கல் காம்போனன்ட் மூலமாக அது எரிய வைக்கிறது பக்கத்தை. இந்த மாதிரி நிறைய வித்தியாசமாக அவங்களுக்கு தெரிகிற மேஜிக் ட்ரிக் மூலமாக பணங்களை ஏமாத்துறது. அப்போ அமானுஷம் சொல்லிட்டு பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய வர்த்தகம் இருக்குங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கண்ணே. அவரே சொல்கிறாரு, பேராசைக்காலஜி ஒரு படிப்பு இருக்கு, வெளிநாட்டுலாம் படிக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. ஆமா இருக்கு, யூஎஸ்ல பாராசைக்காலஜி இருக்கு, படிக்கிறாங்க, நிறைய பேரானார்மல் ஆக்டிவிட்டி இருக்கு, கோஸ்ட் ஹண்டிங் பண்றாங்க. என்ன பண்றாங்க, எதுக்காக பண்றாங்க, இதுக்கு யார் ஸ்பான்சர் பண்றான்னு பாத்தீங்கன்னா, நெட்ல போயிட்டு கோஸ்ட் ஹண்டிங் பாக்ஸ்னு போடுங்க, இந்த மாதிரி ஸ்பிரிட் கிட்டுன்னு போடுங்க, அவ்வளோ பொருட்கள் வந்து 20,000, 30,000, 100,000, 50,000 எவ்வளோ பொருட்கள் கொட்டுது. அந்த இஎம்எஃப் மீட்டர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அந்த ஃபைண்டர் அந்த டிடெக்டர் பார்த்தீங்கன்னா அது முதற்கொண்டு 5,000, 6,000 இத்தனோண்டு டிவைஸ் அது. இவிபி கிட்டு, நீக்ரோஃபோனிக் ஆப்பு, கோஸ்ட் ஸ்பீக்கிங் ஆப்பு. இந்த நீக்ரோஃபோனிக் ஆப்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம தமிழ்லேருந்து நார்த் இந்தியாவிலேருந்து வேர்ல்டு வைடாக அந்த நீக்ரோஃபோனிக் ஆப் வச்சுக்கிட்டு பேய் கூட பேசுகிறேன், பேய் கூட பேசுகிறீங்கன்னு. நானே வந்து ஒரு ஐடியில் டெவலப்பர், நான் அந்த ஃபோனோட ஆப்பெல்லாம் டவுன்லோட் பண்ணி அதோட கோடிங்லாம் பிரித்து பார்த்தா
உள்ளே காமெடியாக இருக்குது. ஒரு ரேண்டமான ஒரு சவுண்ட் த்ரோயரை வச்சுக்கிட்டு உள்ளே அவங்க எழுதியிருக்க கோடிங்லாம் பார்த்துட்டு அதில் ஒரு அமானுஷம் இல்லை, ஒரு சென்சார், எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அந்த அந்த கோடிங் வச்சு அந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா $10 போடுறாங்க. எவ்வளோ டவுன்லோட்ஸ்ங்கிறீங்க, எவ்வளோ டவுன்லோட்ஸ் அது கிட்டத்தட்ட எனக்கு நான் ஒரு தடவை கால்குலேட் பண்ணும்போது 3 crore என்னமோ அந்த ஆப் சம்பாதிச்சிருக்குது நம்ம இந்த ரீஜனில் மட்டுமே. இன்னும் iOS இதெல்லாம் சேர்த்திங்கன்னா அது எவ்வளோன்னு தெரியல. அப்போ இந்த மாதிரி பெரிய வர்த்தகம் இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். இந்த பேரனார்மலுக்கு பின்னாடி இவ்வளோ வர்த்தகம் இருக்கிறதால தான் அது சும்மா அதை பற்றி படிப்புகள் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபாரினில் அதை பற்றி நிறையா பேச்சுக்கள் இருக்குது. அதை தான் அவர் மென்ஷன் பண்ணார். இங்கே கூடங்க இப்போ கூட தமிழ்நாட்டில் யூடியூப்பில் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி, மாயன் ஆஸ்ட்ராலஜி, அப்புறம் என்னென்னமோ ஆஸ்ட்ராலஜி, ஆரா பற்றி நம்ம நிறைய ஒரு டீபங் வீடியோ போட்டு அது நிறைய பேர் வந்து அதில் ஏமாந்துட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த மாதிரி நிறைய அந்த திருஷ்டி கண் திருஷ்டிக்கு அது இதுன்னு சொல்லிட்டு 10,000, 20,000 பொருள் விற்கிறது, யாருக்கு யாராவது அதை சோதிச்சு இதெல்லாம் ரைட்டு தப்பு சொல்றாங்களா? நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்க. இது ஓகேனா சொல்லுங்க. நான் ஒவ்வொன்றை பற்றியும் இந்த டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜியாக இருக்கட்டும், மாயன் ஆஸ்ட்ராலஜி, அவங்க திருஷ்டின்னு வச்சுட்டு விற்கிற ஒவ்வொரு பொருட்களுக்கு பின்னாடி என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் தெளிவாக ஒரு வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் அது மாதிரி ஒரு சீரீஸாகவே எத்தனை பேர் டிஜிட்டலில் இந்த மாதிரி மோசடி பண்ணி ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுவோம். ஸோ கடைசியாக சொல்ல வர்றது என்னென்னா, இவங்களுடைய டார்கெட் என்னென்னா நம்புறவங்க, அதீதமான கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க, இந்த பேய் இதெல்லாம் நம்புறவங்க. ஏன் இந்த அமானுஷம் இதெல்லாம் நம்பிக்கை இப்படி சொல்கிறேன்னா, அந்த மாதிரி நம்பிக்கை உள்ளவங்களை தான் அவங்க ஈஸியாக டார்கெட் பண்ணி ஏமாத்துறாங்க. சரி, இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதனால் பாதிக்கப்படுறது நிறையா மிடில் கிளாஸ் பீப்புள் தான். ஸோ மிடில் கிளாஸ் பீப்புள் நீங்கள் தான் வந்து உங்களுடைய இந்த கடவுள் பக்தி, இந்த பேய் மேலே இருக்க பயம் இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு தான் அவங்க இந்த மாதிரி தைரியமாக ஏமாத்துறாங்க. ஸோ இதுவே ஒரு சாட்சி. கண்ணுக்கு எதிராக இத்தனை கோடி பேர் முன்னாடி பார்க்குற ஒரு ஷோ முன்னாடியே வந்து தெளிவாக அமானுஷம்னு சொல்லி ஒரு மேஜிக் ட்ரிக், ஒரு 299 ப்ராடக்ட்டை வச்சு அமானுஷம்னு சொல்கிறார். அவருக்கு இதனால் நாளைக்கு நிறையா கிளைண்ட் கிடைக்கலாம், அது என்னவோ தெரியல. பட் எப்படி ஏமாறாங்கன்னு பாருங்க. நீங்கள் அவேர்னஸாக இருந்துக்கோங்க. யாரையும் சொல்லி குறை சொல்கிறதாலையோ அவங்க இப்படி இவங்க இப்படின்னு சொல்கிறதுல வந்து எந்த ப்ரோஜனும் கிடையாது. நாம் அவேர்னஸாக இருக்கணும். நமக்கு விழிப்புணர்வு வந்தால் மட்டும்தான் இதெல்லாம் தடுக்க முடியும். அதுக்காக தான் இந்த பதிவு. அப்புறமா எங்கள் சைட்லேயே உட்காந்துருந்த ஒரு பெண்மணிக்கு வந்து பேய் பிடிச்ச மாதிரி ஆடினாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அது எப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் கேட்டிங்க, அது என்னால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எல்லா ப்ரோக்ராம் முடிஞ்சு நாங்களாம் கிளம்பும்போது, நான் வண்டி எடுக்கும்போது பார்க்கும்பொழுது ஒரு வண்டியில் இந்த பம்பை உடுக்கை அடைச்ச அந்த 4-5 பேர் உட்காந்துருக்க அதே வண்டியில் அந்த பெண்மணியும் உட்காந்துருக்கிறத நாங்கள் கண்ணால் பார்த்தோம். எங்களை பார்த்துட்டு அவங்க மறைஞ்சிருந்தாங்க, அப்படியே அந்த வண்டி போயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அது எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, ஓகே. எனிவே, நான் ப்ரோக்ராமில் பேசலை. இந்த ப்ரோக்ராம் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததா, மக்களுக்கு ஒரு விஷயத்தை கன்வே பண்ணிச்சானலாம் தெரியல. அவங்க வந்து பேலன்ஸ்டாக, ஏன்னா வந்து அந்த சைடு தான் மெஜாரிட்டி பீப்புள், இந்த சைடு மெஜாரிட்டி கம்மி அப்படிங்கிறதால அவங்க ஒரு பேலன்ஸ்டாக ஒரு மாதிரி இருந்தது. 5 மணி நேரம் நடந்த ஒரு விஷயத்தை 1 மணி நேரமாக பார்க்கும்பொழுது ஒரு மாதிரி இருந்தது எடிட்லாம். ஸோ வாட் எவர், உங்களுக்கு சில விஷயங்கள் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேவுடன். நன்றி.